நாகை அருகே பழமையான வடுகசேரி அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அரவிந்த நாயகி ஆதிகேசவ பெருமாள் ஆலய கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டபடி சுவாமி தரிசனம். நாகை மாவட்டம் வடுகசேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அரவிந்த நாயகி ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இவ்வாலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த 6ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், வாஸ்து சாந்தி, தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகளுடன் பூரண ஆகுதி தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இன்று கோபூஜையுடன் மகா பூரண ஆகுதி நடைபெற்று யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. பட்டாச்சாரியார்கள் கடங்களை சுமந்து வந்த வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் கருட பகவான் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அரவிந்த நாயகி ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கருட பகவான் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கலச நீர் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற மகா தீப ஆராதனையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக நாகையிலிருந்து செய்தியாளர் சீனிவாசன்.